வணக்கம் இது அகில மூடகத்தின் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருளில் உள்ள இலங்கை விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை சீனாவிடமிருந்து வெளிவந்த அறிவிப்பு யாழில் மக்களிடையே கடுமச்சம் ஆறு நாட்களில் கரையொதுங்கிய மனித உடல்கள் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் சார்பாக வெளியான தகவல் கூண்டோடு பதவி விலகிய பணிப்பாளர் சபை உள்ளுராட்சி மன்ற ஆசனங்கள் குறைக்கப்பட வேண்டும் என தெரிவுக்குழுவில் தடைக்கு எதிராக தொழிற்சங்க தலைவர்கள் எதிர்ப்பு கோட்டபாய் அரசின் புதிய அரசியலமைப்பு சார்பாக சுரேஷ் சந்தேகம் ஊடகவியலாளர்களால் அரசாங்கத்தை உருவாக்க முடியுமே தவிர அதனை பாதுகாக்க முடியாது பிரதமர் காட்டம் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்படுகின்றதா வெளியான தகவல் இன்றைய நாளுக்கான வானிலை அறிவிப்பு வெளியானது இனி தொடர்பான விரிவான செய்திகள் மின் உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றும் பொறியியலாளர்களும் எதிர்காலத்தில் கடமையிலிருந்து நீக்கப்படுவார்கள் என இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையின் போது மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் இயங்குதளங்களில் பொறியியலாளர்கள் கடமையில் ஈடுபடுவார்கள் எனவும் அடுத்த கட்டமாக அவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் எனவும் பொறியியலாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரான சௌமியா குமார் தெரிவித்துள்ளார் மின்சார சபையின் பொறியாளர் சங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கையானது படிப்படியாக தீவிரப்படுத்தப்பட்டு இறுதியில் வேலைநிறுத்தம் செய்யப்படும் வரை அமல்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார் வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டால் நாடு முழுவதும் நிச்சயமாக இருளில் மூழ்கிவிடும் என சௌமியகுமாரவடு அவர்கள் எச்சரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது சீன நிறுவனத்துக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்ட ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சார்பான ஒப்பந்தத்தை எந்த நேரத்திலும் ரத்து செய்து இலங்கை கைவசப்படுத்த முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்துள்ளார் துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சின் வரவு செலவினம் மீதான குழுநிலை விவாதத்தின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய துறைமுகத்தை விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை என திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீனாவுக்கு விற்கப்படவில்லை எனவும் எழுபது வருட குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் பிரதமர் தெரிவித்துள்ளார் எனினும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அவ்வாறு கையகப்படுத்தும் சாத்தியம் இல்லை என துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சரான ரோஹித் அபே குணவர்த்தனா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் துறைமுகத்தை அப்படியே பராமரிப்பதற்கு அரசியலை வரும் பிரதமரும் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் பிரச்சனை ஏற்பட்டால் அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்குமாறும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது யாழ் மாவட்ட கடற்கரையோரங்களில் தொடர்ந்து மருத சடலங்கள் கரையொதுங்கி வருகிறது பருத்தித்துறை சக்கோட்டை கடற்கரையிலும் மருதங்கணி கிழக்கு சுண்டிக்குளம் கடற்கரையிலும் நேற்றைய தினம் இரு சடலங்கள் கரையொதுங்கியுள்ளது ஏற்றிய தினம் கரையொதுங்கி இரு சடலங்களுடன் கடந்த ஆறு நாட்களுக்குள் ஆறு சடலங்கள் கரையொதுங்கியுள்ளது கடந்த சனிக்கிழமை வடமராட்சி மண்காடு மற்றும் வல்வெட்டுத்துறை கடற்கரை பகுதிகளில் இரு சடலங்களும் ஞாயிற்றுக்கிழமை நெடுந்தீவு கடற்கரையில் ஒரு சடலமும் கடந்த செவ்வாய்க்கிழமை மருதங்கனி கடற்கரை பகுதியில் ஒரு சடலமும் கரையொதுங்கி இருந்தது கரையொதுங்கி ஆறு சடலங்கள் சார்பில் இதுவரையில் எவ்வித செய்திகளும் தெரியாத நிலையில் சடலங்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் காணப்பட்டது சம்பவம் சார்பில் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் தெரிவிக்கத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுவதாக ஸ்ரீ ஜெயவர்த்தபுர பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் துறையினுடைய தலைவரான சந்தேம ஜீவந்தர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று தலைவரின் ஊடகப் பிரிவால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட மாதிரி பரிசோதனைகளில் எவருக்கும் ஒமிக்ரோன் தொற்று உறுதியாகவில்லை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் பரிசோதனைகளின் அறிக்கையை எதிர்வரும் இரு தினங்களில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் என சந்தீம ஜீவந்தர் அவர்கள் சுட்டிக்காட்டி உள்ளமை தெரிவிக்கத்தக்கது அதேவேளை நாட்டை மூடுவது ஒமிக்ரானை ஒழிப்பதற்கான மாற்று நடவடிக்கை அல்ல என சுகாதார அமைச்சின் செயலாளரான டாக்டர் எஸ் எச் முனசிங்கா அவர்களும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கை முதலீட்டு சபையினுடைய தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபையினர் தமது ராஜினாமா கடிதங்களை ஹர்ஸ் தலைவர் செயலகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தலைவர் சஞ்சய் முஹத்தலர் நிர்வாக சபை உறுப்பினர்களான ஹர்ச சுபசிங்க கலாந்தி ஹர்ச ஹப்ரால் சஞ்சய குலத்துங்க மற்றும் ஜெயமின் பெல்லோல் ஆகியோர் பதவி விலகியுள்ளார்கள் இதேவேளை முதலீட்டு சபையின் பணிப்பாளர் நாயகமான பசன் வணிகசேகரவும் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக தமது முன்மொழிவுகள் தோல்வியடைந்துள்ளதால் தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் முன்பிருந்த தேர்தல் முறைப்படி மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது பரிந்துரைத்துள்ளது தேர்தல் முறையை சீர்திருத்தத்திற்கான பாராளுமன்ற தீர்வுக்குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற போதே இந்த பரிந்துரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாகாணசபை தேர்தலில் நடத்த வேண்டுமானால் புதிய சட்ட ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளார் மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் இருப்பதற்கான காரணமாக பல்வேறு நிர்வாக பிரச்சனைகள் ஏற்படுகின்றது எனவே அதற்கான தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டுமென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் அடுத்த ஆண்டு முதல் கால்பகுதியில் நடத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது அத்துடன் அவற்றின் பிரதிகள் ஐந்தாயிரத்தி ஐநூறாக குறைக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் புதிய தேர்தல் முறையொன்றின் போது அறுபது வீதமான உறுப்பினர்கள் தொகுதி முறையிலும் நாற்பது வீதமான உறுப்பினர்கள் வீதாசார் அடிப்படையிலும் தெரிவு செய்யப்பட வேண்டுமென்று ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சி தேர்தல் சீர்திருத்த தெரிவுக்குழுவுக்கு பரிந்துரை செய்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது சமூக வலைத்தளங்களில் அரசை விமர்சிக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்கர் நடவடிக்கை எடுக்கும் அரசின் திட்டம் சட்டவிரோதமானது என்பதோடு அரசு சேவையில் உள்ள தொழிற்சங்க தலைவர்களின் கருத்து வெளிப்பாட்டுக்கு எதிரான வடியம் என கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது சமூக ஊடகங்களில் அரசாங்கத்தையும் அதன் கொள்கைகளையும் விமர்சிக்கும் அதிகாரிகள் மீது ஒழுக்கர் நடவடிக்கை எடுப்பது குறித்து வெளியிடப்பட்ட சமீபத்திய சுற்றறிக்கையை கண்டித்துள்ள சுகாதார மற்றும் அரசியல் சங்கத்தினுடைய தலைவர்கள் அதனை மீறுவோர் எனவும் எச்சரித்துள்ளார்கள் அரசாங்கத்தையும் அதன் கொள்கைகளையும் சமூக வலைதளங்கள் ஊடாக விமர்சிப்பதை தவிர்க்குமாறு அரச ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து உள்நாட்டு அமைச்சருடைய செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கொழும்பிலிருந்து வெளியாகும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது தங்களின் பிரச்சனைகளை விவாதிக்கக்கூட அவகாசம் கொடுக்காத அரசை குறை கூறாமல் வேறு என்ன செய்ய முடியும் என்றும் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தினுடைய தலைவரான ரவி குமதேஸ் கேள்வி எழுப்பியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது அரச மற்றும் பல நிர்வாகிகள் தங்கள் ஊழியர்களின் பிரச்சனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் குறித்து பின்பற்றிய பேச்சுவார்த்தை அல்லாத முறைக்கு அமைய தாம் செய்ய வேண்டியது எல்லாம் விமர்சிப்பது தான் ஏனென்றால் பேச்சுவார்த்தை இல்லை என்றால் முடிவெடுக்கும் இடங்களில் எமது பிரச்சனைகளை முன்வைக்க வாய்ப்பில்லை என்றால் விமர்சிக்காமல் வேறு என்ன செய்ய முடியும் அப்போது நாம் செய்யும் விமர்சனங்களால் தான் சில விடயங்கள் சரியாக இடம்பெறும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அரசு கொண்டுவரவுள்ள புதிய அரசியமைப்பு சார்பில் இபிஆர்எல் அமைப்பின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் சில சந்தேகங்களை வெளியிட்டுள்ளார் இவை சார்பில் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய செவ்வியில் தெரிவித்துள்ளதாவது புதிய அரசமைப்பு எதற்கு என்ற கேள்வி ஆரம்பத்திலிருந்து தெரிய இருக்கின்றது புதிய அரசமைப்பு என்ற புதிய விடயங்களை கொண்டு வரப்போகின்றது என்ற கேள்வியும் எல்லோர் மத்தியிலும் உள்ளது ஏற்கனவே இருக்கின்ற அரசமைப்பின் இருபதாம் திருத்தச் சட்டம் என்பது ஜனாதிபதிக்கு மேலதிகமான அதிகாரங்களை கொடுத்துள்ளது ஆகவே ஜனாதிபதி தனக்கான அதிகாரங்களை ஏற்கனவே கையிலெடுத்துள்ளார் தேர்தல் முறைமை சார்பில் ஒரு பிரச்சனை உள்ளது இனிமேல் நடைபெறவுள்ள தேர்தல்களை விகிதாசார முறையிலா அல்லது கலப்பு முறையிலா நடத்துவது என்ற மிகப்பெரிய கேள்வியானது காணப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் சார்பான மாற்றத்தை தற்போதைய அரசியலமைப்பின் இன்னொரு திருத்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்டு இது முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் ஆனால் அதற்கு மாறாக புதிய அரசமைப்பு பற்றி இப்போது பேசப்படுகின்றது என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச மற்றும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் குமார் டாவேல் ஆகியோருக்கு இடையில் நேற்று ஒன்று இடம்பெற்றது இந்த சந்திப்பு புதுடெல்லியில் இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது பாசில் ராஜபக்ச இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான டாவோல் அவர்கள் அமைச்சர் பாசில் ராஜபக்சவுடன் மிகவும் சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டதுடன் இருநாடுகளின் பரஸ்பர மூலோபாய நலன்கள் சார்பான பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் கலந்துரையாடினார் இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகரான மிலிந்த மொரக்கொட மற்றும் திரைசேரியின் செயலாளரான எஸ் ஆர் ஆட்டிக்கல் ஆகியோர் அமைச்சருடன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது அஜித் குமார் டாவோல் அவர்கள் இந்தியாவின் ஐந்தாம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆவார் அவர் அமைச்சரவை அந்தஸ்தை கொண்டவர் என்பதும் தெரிவிக்கத்தக்கது ஊடகங்களால் அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும் என்ற போதிலும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கான காப்புறுதி திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது அவர் நேற்றைய தினம் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களால் அரசாங்கத்தை அமைக்க முடியும் அரசாங்கம் ஒன்றை அதிகாரத்தில் அமர்த்த முடியும் எனினும் ஊடகங்களால் அரசாங்கத்தை பாதுகாக்க முடியாது ஆளும் கட்சியால் மட்டுமே அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ள முடியும் ஊடகங்கள் அரசாங்கத்தை பாதுகாக்க முயற்சித்தால் அவற்றுக்கு பாரியளவு காப்புறுதித் தொகை வழங்க நேரிடும் இந்த விடியத்தை ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போதிலும் எம்மவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றே தெரிகிறது தொழில் ரீதியில் சட்டத்திரணிகளுக்கு அடுத்தபடியாக நான் ஊடகவியலாளர்களுக்கு அதிகம் பழகியுள்ளேன் ஊடகங்களுக்கு எதிரும் ஒரு விடியத்தை மறைத்தால் அது பற்றி மக்கள் அறிந்து கொள்ள கூடுதல் ஆர்வம் காட்டுவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பேருந்து கட்டணத்தை குறைந்தபட்சம் ஐந்து ரூபாவால் அதிகரிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துரிமாளர்கள் சங்கங்களால் இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமையாக குறைந்த பேருந்து கட்டணம் இருபது ரூபாவாக அதிகரிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த கட்டணம் அதிகரிப்பினை செய்யுமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இலங்கையில் நாளுக்கு நாள் எரிவாயு மற்றும் அத்தியாவசியப் பொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றமை காரணமாக மக்கள் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் என்பதும் தெரிவிக்கத்தக்கது சப்ரகோவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதனை வளிமண்டலவியல் திணைக்களமானது தெரிவித்து உள்ளதுடன் வடக்கு மாகாணத்தில் காலை வளிகளிலும் சிறிதளவான மழை பெய்யும் எதிர்பார்க்கப்படுகிறது மேல் உவா மத்திய மற்றும் சப்ரகோவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் தினிக்கலமானது எதிர்ப்பு கூறியுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள기ல முடக்கத்தோடு తోడిနေந்துறங்கள் நன்றி அലീலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க